தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே மரத்தில் மோதி சரக்கு வாகனம் விபத்திற்குள்ளாகியது. விவரங்களை செய்தியாளர் சுந்தரமகேஷிடம் கேட்கலாம். சுந்தரமகேஷ், இந்த விபத்து எவ்வாறு நடந்தது? தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவுடையானூர் பகுதியில் இந்திரா நகர் மெயின் ரோட்ல வந்து ஒரு மரம் சாய்ந்த நிலையில் காணப்பட்டது. இந்த மரத்தினுடைய கிளையானது இந்த மரம் சாய்ந்திருப்பதால் கிளையானது சாலையின் நடுவே வந்து விழுந்து கிடக்க விழுகின்ற அளவிற்கு வந்து இருந்துள்ளது. இன்று காலையில் தற்போது இந்த பகுதியில் வந்து லோடு ஆட்டோ, அதாவது பாரம் ஏற்றி சென்ற ஒரு ஆட்டோவானது வேகமாக வந்தபோது அந்த கிளையின் மீது மோதி அந்த முன்பக்கம் தூக்கியவாறு அந்தரத்தில் தொங்கியவாறு வந்து அந்த ஆட்டோ நின்றது. தொடர்ந்து அந்த ஆட்டோவில் இருந்தவர்கள் இறங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த ஆட்டோவானது அந்தரத்தில் தொங்கியபடியாக மரத்தினுடைய கிளை பிடித்து அந்த ஆட்டோ அந்தரத்தில் தொங்கியவாறு வந்து அப்படியே நின்றது. இதை அந்த அக்கம் பக்கத்தில் சென்றவர்கள் அனைவரும் பார்த்து ஆட்டோ தொங்குவதை பார்த்தவுடன் இந்த மரம் ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து இடையூறாக இருப்பதாக பல முறை புகார் அளித்தும் இந்த மரம் அகற்றப்படாததன் காரணமாக தற்போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து இதேபோல் வந்து பல வாகனங்கள் அந்த பகுதியில் வந்து இந்த மரத்தின் மீது மோதியதாகவும் தொடர் புகார்களை அளித்து வந்தனர். தற்போது அந்த ஆட்டோ வந்து அகற்றப்பட்டு தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தரமகேஷ்.